Students, NIOS students, plus two students, senior secondary students ku dhaan indha video. அதாவது ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இப்போ எல்லாருக்குமே இருக்குது. ஈவன் அக்டோபர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்கிட்ட கேட்குறாங்க, மேம் வந்து எங்களுக்கு ஓல்டு சிலபஸ் ஃபாலோ பண்ணுமா நியூ சிலபஸ் ஃபாலோ பண்ணுமான்னு. இப்போ நியூ சிலபஸ் அப்படின்னு சொன்னாலே அது வந்து 2023 to 2024 மார்ச் 2024ல் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களுக்கு தான் அப்ளிகபிள். சரி, இது எந்தெந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் நியூ சிலபஸ் அப்படின்னு சொன்னால், அதாவது பர்டிகுலர் சில சப்ஜெக்ட்ஸ், ஹிந்தி, ஜியாகிரஃபி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ், சைக்காலஜி, பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் இந்த பெயிண்டிங்கில் வந்து சிலபஸ் வந்து அப்சல்யூட் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஓல்டு புக்கை வாங்கியோ கைடை வாங்கியோ, இன்னும் எனக்கு புக்கு வரலங்க, அப்ளை பண்ணிட்டேன், என்ரோல்மெண்ட் நம்பரில் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நியூ சிலபஸை பார்த்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. சைட்டில் கிடைக்குது உங்களுக்கு மெட்டீரியல், ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பிஸ்னஸ் ஸ்டடீஸில் எப்படி மேம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால், இவ்வளோ நாள் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் டிஎம்ஏ தியரி அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி கிடையாது, எக்கனாமிக்ஸில் இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் ஸ்டடீஸில் வந்து ரெண்டு புக்குமே தியரிக்கு உண்டுன்றது. ஆனால் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதில் ரிலாக்ஸ் கிடைச்சிருக்கு, ஃப்ளக்ஸ் பண்ணியிருக்காங்க. சில லெசன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க பிங்க் கலரில். எதெல்லாம் பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டிஎம்ஏ, மற்றதெல்லாம் தியரி உங்களுக்கு. அடுத்தது வந்து ஜியாகிரஃபி, ரேர் சப்ஜெக்ட், ரேராக தான் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதை நியூ சிலபஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் ஹிந்தி எடுக்கிறவங்களும் நியூ சிலபஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைக்காலஜி, சைக்காலஜி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் நல்லாவே இருக்குது நியூ சிலபஸ். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி மார்ச் 2024 நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிக்கலாம். அக்டோபர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, உங்கள் ஓல்டு சிலபஸே நீங்கள் படிங்க, அதுலேயே டிஎம்ஏயும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கன்ஃபியூஸாக இருக்கவங்களுக்கு ஒரு தெளிவு வேணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, பாய்.